வணக்கம். இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலையை பயன்படுத்தி ஒரு காரம் செய்யறது பார்த்தோம் போன வீடியோல. இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு இனிப்பு குழந்தைகள் விரும்புற மாதிரி பார்க்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான், இருந்தாலும் வீகன் ரெசிபி. நமக்கு வந்து வீகன் ஃபுட்டுக்கு மாறும்போது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால போடுறேன் நான். இப்போ பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் நிறைய பொட்டுக்கடல, இனிப்பு வந்து தேவைக்கு ஏற்ப. இப்ப நான் மண்டை வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன். கருப்பட்டி, கரும்பு சக்கரை, அச்சு வெள்ளம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் மண்டை வெள்ளம் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன். நிறைய இனிப்பு விரும்புறவங்க அரை பங்கு போடலாம், கொஞ்சம் கம்மியாக இனிப்பு போதுங்கிறவங்க வந்து மூணுல ஒரு பங்கு கூட போட்டுக்கலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம். இந்த மூணையும் மிக்சியில வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து நான் காமிச்ச பொருட்கள் மூணு பொருட்களையும் வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். இதை வந்து இன்னும் ரெண்டு மூணு விதமா நம்ம சாப்பிடலாம், அது எப்படின்னு காமிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி சாப்பிடறது நம்ம வந்து உடனுக்குடனே பயன்படுத்திடணும். இது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு மேல வச்சு பயன்படுத்தலாம். நம்ம கண்ணாடி பாட்டில்கள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு மேல வச்சு பயன்படுத்தலாம். ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு ஒரு டெம்டேஷன் வரும்போது நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டோம்னா நல்லது. இப்ப வந்து நம்ம செஞ்ச ஸ்வீட்டை வந்து நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு மேல கூட பயன்படுத்தலாம். இப்ப வந்து அன்னன்னைக்கு நம்ம எப்படி இதை வந்து சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். இதை இப்படியாவும் சாப்பிடலாம், இல்ல இப்ப கொஞ்சம் இயற்கை உணவோட நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு இப்படியே சாப்பிட்டோம்னா இது வீகன் உணவு. கொஞ்சம் இயற்கை உணவோட நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்ப இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா, தேங்காயை கொஞ்சம் துருவி அந்த தேங்காய் துருவினதோட சேர்த்து இதை பிசைஞ்சு லட்டு மாதிரி பயன்படுத்தியிருக்கேன். இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேங்காய் நிறைய சேர்த்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. ஏன்னா தேங்காய்ங்கிறது வந்து இயற்கை உணவு, பொட்டுக்கடலைங்கிறது வீகன் உணவு. அதனால தேங்காயை நிறைய பயன்படுத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா வந்து நமக்கு ஒரு இது ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டுட்டா நல்லது. உடனே சாப்பிட்டா வந்து நம்ம ரொம்ப நல்லது இது. அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி நாலு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு வந்து இந்த மாதிரி குவிச்சு நாலு ஸ்பூன் மாவு எடுத்து வாழைப்பழம் ரஸ்தாளி பழம் ஒண்ணு, மீடியம் சைஸ் ரஸ்தாளி பழம் ஒண்ணு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதுவும் நல்லா சுவையா இருக்கும். இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. இதுல என்னன்னா வந்து தேங்காய் வாழைப்பழம் ரெண்டுமே போட்டு பொட்டுக்கடல மாவும் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது மூணுமே நல்லா சுவையா இருக்கக்கூடியது, நமக்கு வந்து உணவு உண்ட ஒரு திருப்தியை தரக்கூடியது. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி நீங்க வந்து வீகன் உணவிற்கு மாறுங்கள். வீகன் உணவிற்கு உணவிலிருந்து இயற்கை உணவிற்கு மாறுங்கள், இயற்கை உணவிலிருந்து தேங்காய் வாழைப்பழத்திற்கு மாறுங்கள். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம். வாழ்க வளமுடன்.